திரு இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உரைகளில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மரியாளை பற்றி என்ன அறிவுறுத்துகிறது என்பதை சங்க ஏடுகள் என்ற நூலில் வாசிக்கிறோம். அதற்கு பின்னணியாக இருந்த மரியாள் பற்றிய கொள்கைகள், சிந்தனைகள், வரலாற்று நிகழ்வுகள் இவற்றை பற்றி ஒரு சில உண்மைகளை நாம் காணலாம். திருத்தந்தை 23 அருளப்பரால் துவங்கப்பட்டு திருத்தந்தை 6 சின்னப்பரால் நிறைவு செய்யப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் 21 பொதுச்சங்கம் 2 வத்திக்கான் சங்கம். இது 4 வருடங்கள் நடந்தது. இச்சங்கத்தின் அமர்வுகளில் கடுமையான வாதமும் எதிர்வாதமும் நடந்தது என்றால் அது ஒரே ஒரு ஆவணத்திற்கு மட்டும்தான் நடந்தது. அது மரியாளை பற்றிய ஆவணத்திற்கு. எனவே திருவழிபாடு மற்றும் மரியல் பற்றி இரண்டாம் வத்திக்கான் சங்க தந்தையர்கள் கூறும் எண்ணங்களையும் கருத்துகளையும் ஆய்வதற்கு அவற்றை முழுவதையும் தருவதற்கு சாத்தியம் இல்லை என்றாலும் மரியாள் பற்றிய சங்கத்தின் கொள்கை விளக்கத்தை புரிந்து கொள்ள அதன் வரலாற்று பின்னணியும் முக்கியமான வாதங்களையும் தொகுத்து தருவது நலமென கருதுகிறேன். சங்க வரலாற்றை தொடங்கும் முன் திருவழிபாடு பக்தி முயற்சிகள் கடந்த 2 வேரூன்றி வளர்ந்த மரியாள் பக்தி முயற்சிகள் ஆகியவற்றை பற்றி நாம் இந்த உரையில் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். திருவழிபாடு, வெகுஜன பக்தி, பக்தி முயற்சிகள், இந்த மூன்றையும் நாம் என்னவென்று அறிந்து கொள்வது நலம். இயேசு நம்முடைய மீட்புக்காக மேற்கொண்ட பாடுகளையும் உயிர்ப்பையும் கொண்டாடுவதே திருவழிபாடு என்பதன் உட்பொருளாகும். இந்த கொண்டாட்டம் திருப்பலி, திருவருட்சாதனங்கள், திருப்புகழ் மாலை, திருப்புகழ் மாலை ஆகியவற்றில் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டு திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த கத்தோலிக்க உலகத்தாலும் ஒரே முறையில் கொண்டாடப்படும் இந்த திருவழிபாட்டை திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான வழிபாட்டு கொண்டாட்டம் என்று கூறலாம். இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்டதாலும் மறைபொருளாய் அவரது பிரசன்னமுமே இந்த திருவழிபாட்டில் நிறைந்திருப்பதாலும் திருவழிபாட்டிற்கு மிகுந்த வல்லமை உண்டு. வேறு எந்த வழிபாடோ கொண்டாட்டமோ இதற்கு மாற்றாகவோ இதற்கு நிகராகவோ இருக்க முடியாது. அடுத்து வெகுஜன பக்தி என்பது மக்களிடமிருந்து வெளிப்படும் பக்தியாகும். இது கடவுள் மேல் மக்களுக்கு இருக்கும் தாகத்தின் வெளிப்பாடு ஆகும். திருச்சபையின் ஆசிரியம் வெகுஜன பக்தியை இறை மக்களின் உண்மையான புதையல் என்று பாராட்டுகிறது. ஏனென்றால் வெகுஜன பக்தியானது கடவுள் மேல் நம்பிக்கை, அன்றாட வாழ்வில் வரும் துன்பங்களை தாங்கும் வல்லமை, கடவுளை மகிழ்விக்க உண்மையான ஆர்வம், செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தூண்டுதல், உலக கவர்ச்சிகளிலிருந்து விடுதலை, பிறரன்பு போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளை மக்கள் உள்ளத்தில் வளர்ப்பதால்தான் இந்த வெகுஜன பக்தியானது புதையல் என்றழைக்கப்படுகிறது. மேலும் வெகுஜன பக்தியில் நற்செய்தியின் மதிப்பீடுகள் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து வெளிப்படுவதால் வல்லமையோடு அது பரவுகிறது. அடுத்து பக்தி முயற்சிகள் என்பவை வெகுஜன பக்தியின் வெளிப்பாடுகளாகும். அந்த வெகுஜன பக்தி முயற்சிகளில் வெளிப்படுகிறது. வெகுஜன பக்தியானது பக்தி முயற்சிகளில் வெளிப்பட்டாலும் வெகுஜன பக்திக்கும் பக்தி முயற்சிக்கும் இடையே ஒரு சில வேறுபாடுகள் உண்டு. மொழி, பண்பாடு, கருப்பொருள், வெளிப்படுத்தப்படும் பாணி ஆகியவற்றில் இந்த வேறுபாடுகள் அடங்கியிருக்கின்றன. பக்தி முயற்சிகளை திருச்சபையே ஊக்குவிக்கிறது. காரணம், எல்லா பக்தி முயற்சிகளும் ஆவியானவரின் தூண்டுதலாகும். அடுத்ததாக இந்த வெகுஜன பக்தி முயற்சிகள்
இவற்றை பற்றி உலவி வரும் தவறான கண்ணோட்டங்களை கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வது நலம். ஒரு சாரார் ஒட்டுமொத்தமாக பக்தி முயற்சிகளே திருச்சபையின் போதனைக்கு எதிரானது என்று எண்ணுகின்றனர். இது தவறான கருத்து ஆகும். அவர்கள் வெகுஜன பக்தி என்பதும் திருச்சபையின் ஒரு நிராகரிக்க இயலாத உண்மை என்றும் அதுவும் ஆவியானவரின் தூண்டுதலால் நிகழ்கின்றது என்றும் ஏற்க மறுக்கின்றனர். அடுத்து வெகுஜன பக்தியானது எந்த அளவுக்கு அருளும் புனிதமும் மக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படுத்தி இருக்கிறது, இன்னும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை காண தவறிவிடுகிறார்கள். மூன்றாவதாக தூய்மையான திருவழிபாடு பியூர் லிட்டர்ஜி என்ற கருத்தியலுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து அந்த தூய்மையை வரையறுக்கும் தனி மனிதன் கருத்தில் அல்ல வரலாற்றில் வாழ்கிறான். அவனுக்கு பக்தி முயற்சியும் வெகுஜன பக்தியும் தூய்மைக்கு வழிகாட்டுகிறது என்பதை பார்க்க மறந்து விடுகின்றனர். அடுத்ததாக சில நேரங்களில் சில இடங்களில் பக்தி முயற்சிகள் மிகைப்பட்ட பக்தி முயற்சிகளாக சில அத்து மீறல்களாக வெளிப்படுகின்றன. எனவே இவர்கள் உணர்வு சம்பந்தப்பட்டவைகளாக பக்தி முயற்சிகளும் வெகுஜன பக்தியும் இருப்பதை காரணம் காட்டி எல்லா பக்தி முயற்சிகளுமே தவறானவை என்று தவறாக கருதுகிறார்கள். இன்னொரு குழுவினர் வெகுஜன பக்தியும் பக்தி முயற்சிகளும் மட்டுமே வழிபாடாகும், திருவழிபாடு திருப்பலியோ அருட்சாதனங்களோ தேவையில்லை, பக்தி முயற்சிகளில் மட்டும் நாம் புனிதமடைந்து விடுகிறோம் மீட்படைந்து விடுகிறோம் என்று கருதுகிறார்கள். இதுவும் தவறான கருத்து. அவர்கள் திருச்சபையின் திருவழிபாடு மீண்டும் மீண்டும் மாற்றமில்லாமல் ஒரே மாதிரி இருக்கின்றது, உயிரோட்டம் இல்லை, சம்பிரதாயமாக இருக்கிறது, இயல்பான வெளிப்பாடு இதன் ஜபங்களில் தடுக்கப்படுகிறது, எனவே பன்முகம் கொண்ட சுதந்திர மற்றும் இயல்பான வெளிப்பாட்டோடு கொண்டாடப்படும் பக்தி முயற்சிகள் இவை மட்டுமே போதுமானவை என்று கருதுகிறார்கள். அடுத்ததாக திருவழிபாடு முழு மனிதனையும், அதாவது மனிதன் என்பவன் ஆன்மா உடல் இவை இரண்டின் கூட்டுச் சேர்க்கை, எனவே திருவழிபாடு இந்த முழு மனிதனையும் உடலோடும் ஆன்மாவோடும் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் பக்தியில் ஈடுபடுத்த சில நேரம் தவறிவிடுகிறது. அதற்கு மாற்றாக வெகுஜன பக்தி இருக்கிறது இயங்குகிறது என்று இவர்கள் கருதுகிறார்கள். அடுத்தது திருவழிபாட்டு ஜபங்கள் யாரோ இயற்றியவை, கலாச்சாரம் கடந்தவை, அவை எல்லா கலாச்சாரத்திற்கும் ஒரே மாதிரி, அவை பங்கேற்பவரின் வாயில் பிறரால் இடப்படுகின்றன, எனவே அவை ஜெபிப்பதற்கு அல்ல, ஜெபிப்பதற்கு வழியாக அல்ல, ஜெபிக்க தடையாக இருக்கின்றன. ஆனால் பக்தி முயற்சிகள் வெளிப்படும் ஜபங்கள் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கின்றன, எனவே அதை நன்றாக புரிந்து கொண்டு அதில் ஈடுபடவும் அந்த ஜபங்களை தமதாக்கிக் கொள்ளும் ஏதுவாக இருக்கின்றன, எனவே திருவழிபாடு தேவையில்லை, பக்தி முயற்சிகளை போதும் என்று நினைக்கின்றனர். நான்காவதாக பக்தி முயற்சிகள் கலாச்சாரத்தோடு கலந்து வெளிப்படுவதால் எளிதாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் திருவழிபாடோ எல்லா கலாச்சாரத்திற்கும் பொதுவானது, அகில உலகத்திற்கும் பொதுவானது, வாழ்வோடு ஒட்டாததாக இருக்கிறது. எனவே திருவழிபாட்டை விட பக்தி முயற்சிகள் போதும் என்று நினைக்கிறார்கள். இதுவும் ஒரு தவறான கண்ணோட்டமே ஆகும். இது இயேசுவின் மறைபொருளை, அதாவது இயேசு நமக்காக இறந்து உயிர்த்து மீட்பை கொண்டு வந்திருக்கிறார் அந்த நிகழ்வை நாம் திருவழிபாட்டில் கொண்டாடுகிறோம், அந்த திருவழிபாடு நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் விளைவிக்கிறது என்று இதை சரியாக புரிந்து கொள்ளாததும், திருவழிபாடானது குருக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு, அதாவது மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சில பணிகளும் குருக்களால் செய்யப்பட்டதன் விளைவுமாகும். இவர்கள் இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் குருக்கள் திருவழிபாட்டின் எல்லா செயல்களையும் தாங்களே ஆக்கிரமித்துக் கொண்டு, அதாவது மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளையும் தாங்களே செய்வதால் இவ்வாறு மக்களால் திருவழிபாடு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எனவே திருவழிபாடு என்பது
குருக்களின் வேலையாகவும் பக்தி முயற்சிகள் மக்களின் செயல்பாடாகவும் கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த பக்தி முயற்சிகளில் ஒரு சில தவறுகள் காணப்படுகின்றன. பக்தி முயற்சி என்றால் நாம் தேர் திருவிழா நடத்துவது, ஜபங்கள் சொல்வது, நவநாட்கள் செய்வது. பக்தி முயற்சி என்பது மக்களுடைய சுதந்திர பக்தி வெளிப்பாடு. இத்தகைய பக்தி முயற்சிகளில் ஒரு சில தவறுகள் காணப்படுகின்றன. என்னென்ன தவறுகள் காணப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கலாம். வெகுஜன பக்தியானது மக்களிடமிருந்து வருவதால் காலப்போக்கில் தவறுகளும் மிகைப்படுத்துதல்களும் ஏற்படுவது இயற்கையான ஒன்றே. எனவேதான் திருச்சபையின் ஆசிரியம் எப்போதும் இந்த பக்தி முயற்சிகள் சீர்திருத்தப்பட வேண்டும், சீரமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்திருக்கிறது. இனி அதில் பரவலாக காணப்படும் தவறுகளை காண்போம். முதல் தவறு, பக்தி முயற்சிகளில் போதுமான அளவு கிறிஸ்தவ மதத்தின் கூறுகள் காணப்படுவதில்லை. உதாரணமாக இயேசுவின் உயிர்ப்பின் அர்த்தம் வெளிப்படுவதில்லை. அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப கிறிஸ்தவ மதத்திற்கு சார்ந்திராத அல்லது எதிரான ஒரு சில கலாச்சார கூறுகள் இடம்பெறுகின்றன. எனவே சில பேருக்கு இந்த பக்தி முயற்சிகள் ஒரு நெருடலாக அமைந்துவிடுகிறது. இரண்டாவது, பக்தி முயற்சிகளில் ஈடுபடுபவர்களிடம் பக்தி முயற்சிகளும் திருச்சபையின் ஒரு அங்கமே என்ற உணர்வு இருப்பதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் திருச்சபை விட்டு தனியாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தியின் வெளிப்பாடு, இதற்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறார்கள். மூன்றாவது, இந்த பக்தி முயற்சிகளில் ஆவியானவருடைய உடனிருப்பும் செயல்பாடும் சுட்டி காட்டப்படுவதில்லை. நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் முழுமையான இறையாண்மைக்கும் புனிதர்களுக்கும் இடையே சரியற்ற முறையற்ற ஈடுபாடு மற்றும் ஆர்வம் காட்டப்படுகிறது. இதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இயேசு யாரோடும் ஒப்பிடப்பட முடியாத தெய்வம், அவர் இறைமகன். ஆனால் புனிதர்கள் இயேசுவை சார்ந்திருப்பதால் அவர்கள் வல்லமை நிறைந்த பரிந்துரையாளர்களாக செயல்படுகிறார்கள். ஆயிரம்தான் அவர்கள் புனிதமாக இருந்தாலும் அவர்கள் வெறும் மனிதர்களே. எனவே ஒரு சில நேரங்களில் இந்த பக்தி முயற்சியில் ஈடுபடுவோர் என்ன செய்கிறார்கள், இயேசுவை விட புனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் இயேசுவுக்கு அழைத்து செல்லும் வழிகாட்டிகளே என்பதை மறந்துவிட்டு இயேசுவை விட அதிகம் புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அடுத்தது, இறை வார்த்தைக்கு இந்த பக்தி முயற்சிகளில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. எல்லா ஜபங்களிலும் சிறந்த ஜபம் இறைவார்த்திலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட ஜபம்தான். எனவே ஒரு கிறிஸ்தவ கொண்டாட்டமானது இறைவார்த்தை இல்லாமல் இருக்க முடியாது. எனவே பொதுவாக பக்தி முயற்சிகளில் விவிலியம் வாசித்தலும் அதற்கு விளக்கம் கொடுத்தலும் போன்ற பணிகள் அதிகம் இடம் பெறுவதில்லை. உணர்வு பூர்வமான அதிக கொண்டாட்டங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். எனவே இறைவார்த்தை அதிக முக்கியத்துவம் பெறுவதில்லை. அடுத்ததாக, திருச்சபையின் அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் ஒதுங்கி வாழும் நிலை. இந்த பக்தி முயற்சி ஈடுபடும் ஒரு சிலர் திருச்சபையின் அருட்சாதனங்கள், ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை வாங்குதல், திருப்பலிக்கு வருதல் போன்ற இந்த அருட்சாதனங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த பக்தி முயற்சியில் ஈடுபட்டால் மட்டுமே போதும், நாம் புனிதம் அடைந்து விடுகிறோம் என்ற எண்ணத்தில் திருச்சபையின் அருட்சாதனங்களில் இருந்து ஒதுங்கி வாழும் நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக, ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் சுய லாபத்திற்காகவே சில பக்தி முயற்சிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. முக்கியமாக பணம் சம்பாதிப்பதோ அல்லது மக்களை திரட்டுவதற்கோ என்ற குறுகிய எண்ணத்தோடு, ஒரு நேரிய எண்ணத்தோடு பக்தி முயற்சி ஏற்படுத்தப்படுவதை விட குறுகிய எண்ணத்தோடு லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் பக்தி முயற்சிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்தது, ஒரு சில அடையாளங்கள், மெய் அசைவுகள், சூத்திரங்கள் போன்றவற்றுக்கு மிகையான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சில திருவிழா கொண்டாட்டங்களில் ஒரு சில மெய் அசைவுகளுக்கு, அங்க அசைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவையெல்லாம்
நன்றாக ஜெபிக்க தூண்ட வேண்டுமே ஒழிய அவை சூத்திரங்கள் அல்ல, மாந்திரீகங்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக, திருச்சபையை விட்டு தனி குழுவாக பிரிந்து செல்லக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. ஒரு சில பேர் பக்தி முயற்சியில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் திருச்சபையை விட்டே தாங்களை ஒரு தனி குழுவாக பிரித்து செல்லக்கூடிய ஆபத்திலும் இருக்கிறார்கள். இவ்வாறு திருவழிபாடும் வெகுஜன பக்தியும் சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று ஒவ்வாதவையாக கருதப்படுகின்றன. ஆனால் வெகுஜன பக்தியோ எந்த பக்தி முயற்சியுமோ மக்களை திருவழிபாட்டில், அதாவது திருப்பள்ளியிலும் அருட்சாதனங்களிலும் பங்கெடுக்க தயார்படுத்தும் அல்லது அந்த திருவருட்சாதனங்களுக்கு அழைத்து செல்லும் கருவிகளாக பயன்பட வேண்டுமே ஒழிய திருவழிபாட்டின் மேன்மையையும் அதன் தனி இடத்தையும் குறைக்குமாறு மக்களை அதை விட்டு பிரித்து செல்லும் காரணிகளாக மாறிவிடக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, திருச்சபையில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் கலாச்சாரத்திற்கேற்ப, கால சூழ்நிலைகளுக்கேற்ப பல்வேறு பக்தி முயற்சிகள் இருக்கின்றன, இன்னும் வளர்ந்து வருகின்றன. அவையெல்லாம் ஆவியானவரின் தூண்டுதல் என்ற திருச்சபையை ஏற்றுக்கொள்கிறது. பக்தி முயற்சியில் ஈடுபடுவது தவறில்லை. ஆனால் இந்த பக்தி முயற்சிகள் மனிதனை இன்னும் ஆழமாக திருவழிபாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டுமே ஒழிய மனிதனை திருச்சபைக்கு பிரித்து செல்லும் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. எனவே இதில் உள்ள தவறுகளை எல்லாம் நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதை களைந்துவிட்டு ஒரு நிறை அன்பை வெளிப்படுத்தும் பக்தி முயற்சியாக நாம் எந்த பக்தி முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். நான் சொல்லும் கருத்துக்களை வைத்து யாரும் எந்த பக்தி முயற்சியும் நிறுத்திவிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்தி முயற்சிகள் அடிக்கடி சீர்படுத்தப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும், இயேசின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே நாம் செய்யும் பக்தி முயற்சிகள், எத்தனையோ பக்தி முயற்சி இருக்கின்றன, பாத யாத்திரை செல்லுதல் போன்ற நிறைய பக்தி முயற்சிகள், முழங்காலில் நடத்தல் போன்றவையெல்லாம் நிறைய பக்தி முயற்சிகள் ஒவ்வொரு இடத்திலும் வளர்கிறது. அவை உண்மையுள்ள ஆன்மீகமாக, நம்மை உண்மையாகவே புனிதப்படுத்தும் ஆன்மீகமாக மாறத்தான் இந்த அழைப்பு இறைவன் நமக்கு தருகிறார். எனவே பக்தியோடு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பார்ந்த பரம தந்தையே, உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி எல்லா மக்களையும் உன் பிள்ளைகளாக மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தார். எங்களுக்கெல்லாம் பாவத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் விடுதலை தந்தார். இந்த அருமையான செயலுக்காக அந்த ஆண்டவரின் திருப்பெயர் எப்பொழுதும் இந்த உலகத்திலே ஒளித்து கொண்டே இருக்கிறது. அவர் நிறைவேற்றிய அந்த கல்வாரி புலி ஒவ்வொரு நாளும் உலகத்திலே மீண்டும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு ஈடாக வேறு எந்த பலியும் வேறு எந்த பக்தி முயற்சியும் இருக்க முடியாது. இறைவன் இயேசுவே எழுந்தருளி வரும் அந்த பக்தி முயற்சியின் மேன்மையை, அந்த நற்கருணையின் மேன்மையை, அந்த திருப்பலியின் மேன்மையை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த திருப்பலிக்கு வராதவர்களெல்லாம் திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இந்த திருவருட்சாதனங்கள் எல்லாம் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக காட்டி வைத்திருக்கும் அழகான வழிகள் என்று அது அடிக்கடி பங்கு கொள்ளும் ஆர்வத்தை எல்லா மக்களிடமும் தந்திரலும். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த மக்கள் மேற்கொள்ளும் எல்லா பக்தி முயற்சிகளையும் அவர்களை திருப்பலிக்கும் நற்கருணைக்கும் திருவருட்சாதனங்களுக்கும் அழைத்து செல்லும் கருவிகளாக, காரணிகளாக உருமாற்றியிருளும். இந்த பக்தி முயற்சிகள் இருக்கும் ஏற்படும் எல்லா குறைகளையும் களைந்து நீரே அந்த ஆவியானவர் வழியாக எங்கள் உள்ளங்களில் ஒளியூட்டி நிறைவுபடுத்தியிருளும். அந்த அன்னையின் வழித்துணையோடு எங்களையும் மனமாற்றியிருளும். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன்.